முந்திரி முந்திரி இருக்கு பாரு, முந்திரி வாங்க இந்த ராகி பாயசம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப நம்ம பாயசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வந்து நம்ம ராகி சேமியாவை வறுத்துக்கலாம். சேமியா வறுக்கிறதுக்காக முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இப்ப நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேமியாவை உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம சேர்த்த சேமியா பாத்தீங்க அப்படின்னா நல்லா வறுபட்டுருச்சு. இதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் போல ஆச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி லோ பிளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும். இப்ப வறுபட்டுருச்சு, இத பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப நம்ம சேமியாவை நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. இதை எடுத்துட்டு மறுபடியும் நம்ம பாயசம் வைக்கிறதுக்காக அதே கடாயை வச்சாச்சு. அடுத்தது அதே கடாயிலேயே 2 கப் பாலையும் ஊத்திக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் போல தண்ணி ஊத்திக்கலாம். நீங்க இதுக்கு பதிலா 2.5 கப் பாலாவும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்துக்கிற பால் பாத்தீங்க அப்படின்னா நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். பால் நல்லா பொங்கி கொதிச்சு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து சேமியாவை உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப ராகி சேமியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் 3-4 நிமிஷம் வெந்தா போதும். நல்லா வறுத்துட்டு தான் சேர்த்திருக்கோம். வறுக்கும் போதே பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்ப 3 நிமிஷம் போல ஆச்சு, சேமியா நல்லா வெந்துருச்சு. வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரே ஒரு சேமியாவை எடுத்து கையில நம்ம இந்த மாதிரி கிள்ளி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா சாஃப்டா வருது பாருங்க. சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா 1 கப் சேமியா எடுத்திருந்தோம், அதுக்கு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட் உங்களுக்கு ஏத்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். அதாவது 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமா சேர்த்தாலே ஸ்வீட் கரெக்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுப்பீங்க, நல்லா ஸ்வீட்டா சாப்பிடுவாங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இன்னைக்கு நான் சேர்க்கறது நல்ல ஸ்வீட்டாவே இருக்கும். இப்ப சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்க்கும் போது பார்த்தோம் அப்படின்னா கடைசியா சேர்க்கணும். வெள்ளமோ நாட்டு சக்கரையோ நம்ம சேர்க்கும் போது கடைசியா சேர்க்கணும். அப்பதான் பால் திரிஞ்சு போகாம இருக்கும். இப்ப இந்த சக்கரை நல்லா கரைஞ்சு வரட்டும். இப்ப நம்ம சேர்த்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்துல நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப இந்த பாயசத்தை இந்த அடுப்புக்கு மாத்திட்டு இதுலயே நம்ம தாளிச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக. நெய் உருகி வந்ததுக்கு அப்புறம் 10-15 முந்திரியை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து முந்திரியோட அளவு உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு சேர்த்துக்கலாம். முந்திரி பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு லைட்டா செவக்க ஆரம்பிக்குது இல்லையா, இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறம் நம்ம திராட்சையும் உள்ள சேர்த்துக்கலாம். திராட்சையும் முந்திரியும் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற அளவுக்கு கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்ப திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முந்திரியும் திராட்சையும் இந்த மாதிரி கடைசியில நம்ம பொறிச்ச உடனே சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும், பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும், அதே மாதிரி சாப்பிடறதுக்கும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் முந்திரி. இப்ப திராட்சை முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு, இதை எடுத்துக்கலாம். இப்ப திராட்சை முந்திரியை உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பாத்தீங்க அப்படின்னா 3 ஏலக்காய் சேர்த்துங்க, சரியா இருக்கும். நான் சக்கரை சேர்த்துட்டு இது மாதிரி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், அதுல 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான், நம்மளுக்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாயசம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடா வேணும் அப்படின்னா இன்னொரு 1/2 டம்ளருக்கு பால் இதுல கலந்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பால் கலந்துக்கலாம். நான் இன்னைக்கு நல்லா திக்கா செஞ்சிருக்கேன், சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக
இப்போ நம்ம ராகி சேமியால செஞ்ச பாயசத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம சேர்த்த பாலும் நம்ம ராகி சேமியாவும் நல்லா வெந்து சூப்பரா இருக்கு. டேஸ்ட் அருமையா இருக்கு. நம்ம ஹெல்த்தியானதுலயும் இந்த அளவுக்கு டேஸ்ட் வருமா அப்படிங்கறத நம்ம இது மாதிரி பாயசமா செஞ்சு சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். கண்டிப்பா எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு. பாப்பா பிடிச்சிருக்கா? Mm-hmm.